தலையில சீப்ப வச்சாலே முடி கொத்தா கொட்டுதா? அப்போ பெருஞ்சீரக விதைகளை இப்படி யூஸ் பண்ணி பாருங்க. முடி உதிர்றது அப்படின்னது எல்லா வயசு மற்றும் பாலின மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. இன்னைக்கு நாளில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தினம் தினம் பல பல தலைமுடி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எல்லாருக்குமே இப்படி முடி உதிர்றது வெறுப்பூட்டக்கூடிய சங்கடமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு மரபணு, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, மன அழுத்தம், தவறான உணவு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. பருவ காலம், மாசுபாடு, இதுவுமே தலைமுடி ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். அதிர்ஷ்டவசமாக உங்கள் முடி உதிர்வை குறைக்க உதவக்கூடிய சில இயற்கையான வீட்டு வைத்தியங்கள் இருக்குது. அதுல ரொம்ப பயனுள்ள ஒண்ணு சமையல இருக்கக்கூடிய பெருஞ்சீரக விதைகள். இது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமில்ல தலை ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முடி உதிர்வை எப்படி குறைப்பது? பொதுவாகவே விதைகள் முடி ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் உதவும். வழக்கமான உடற்பயிற்சி, சீரான உணவு, இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கிறது முடி உதிர்வை தடுக்க உதவும். கூடுதலாக பிரத்யேகமாக முடி பராமரிப்பு பொருட்களை யூஸ் பண்ணுறது முடி ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். இது தவிர சில வீட்டு வைத்தியங்களும் முடி உதிர்வை நிர்வகிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும். மேலும் முடி உதிர்வை குறைக்க உதவும் பெருஞ்சீரக விதைகளும் ஒன்றாக இருக்கு. பெருஞ்சீரக விதைகளில் பல விட்டமின்ஸ், தாதுக்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள் இதனுடைய மூலமாக இருக்கு. இது முடியுடைய வேருக்கு ஊட்டம் கொடுக்க வலுப்படுத்த உதவுது. இதன் மூலம் முடியுடைய வேர்கள் ஸ்ட்ராங்காகி முடி உதிர்றது குறையும். பெருஞ்சீரக விதைகள் பல நூற்றாண்டுகளாக முடி பராமரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால தலைமுடியினுடைய வேர்களை ஸ்ட்ராங்காக்குது. உங்களுடைய நுண்ணறைகளுக்கு உயிர் கொடுக்குது. இதனால் முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். எவ்வாறு பயன்படுத்துவது? 2 ஸ்பூன் சீரக பெருஞ்சீரக விதைகளை நைட்டு ஃபுல்லாக 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதனுடைய நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி இதை நல்லா பொடியை அரைச்சிக்கணும். அந்த பொடியில் கொஞ்சமாக தயிர் கலந்து பேஸ்ட்டாக தயாரிச்சுட்டு இதை உங்கள் உச்சந்தலையில் தடவி 30 நிமிடம் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் முடியை அலசி இயற்கையாக வந்து உலர வைங்க. இது சிறந்த முடியை வந்து நமக்கு கொடுக்கும். வாரத்துக்கு 2 தடவை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி சில ஸ்பூன் சீரக விதைகளை வந்து கொதிக்க வச்சுட்டு அது நல்லா கொதிச்சதுமே தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு தலைமுடியை நல்லா அலசணும். இறுதி குறிப்பு: பெருஞ்சீர விதைகளை பயன்படுத்துறத தவிர நீங்கள் ஆரோக்கியமான உணவை ஃபாலோ பண்ணணும். நிறைய தண்ணி குடிக்கணும். உள்ளிருந்து உங்கள் தலைமுடியை ஸ்ட்ராங்காக்கும். அதுபோல் மென்மையான ஷாம்பு கண்டிஷனரை யூஸ் பண்ணணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.